நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸை பத்தியும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து சினிமா சம்பந்தமான நிறைய அப்டேட்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேமா கமிட்டியுடைய அறிக்கைக்கு அப்புறமா மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த பாலியல் தொல்லை அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு அப்படின்னு மலையாளத்தை சேர்ந்த நடிகைகள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து தமிழிலையும் சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போது தெலுங்கு சினிமாவிலையும் இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஒரு ஒருத்தரா இப்போ அவங்களுடைய குரலை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு நடன இயக்குனர் மேலே பாலியல் தொல்லை ரீதியாக ஒரு வழக்கும் பதியப்பட்டிருக்கு. அவர் தான் நடன இயக்குனர் ஜானி மாஸ்டர். ஜானி மாஸ்டர் வந்து தெலுங்குல நிறைய படங்களுக்கு கோரியோகிராஃபி பண்ணியிருந்தாலும் தமிழில் அவர் நிறைய பாடல்களுக்கு பண்ணியிருக்காரு. அதாவது திருச்சிற்றம்பலம் படத்தில் மேகம் கருக்காத பாடலுக்கு அவருக்கு தேசிய விருதும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி வாரிசு படத்தில் ரஞ்சிதமே பாடலும் அவர் தான் கோரியோ பண்ணியிருந்தாரு. பீஸ்ட் படத்துலையும் ஜாலியா ஜிம்கானா பாடலுக்கும் அவர் தான் கோரியோ பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அதே படத்தில் வந்து ஹல மெத்தி அபிபு அந்த பாடலுக்கும் அவர் தான் வந்து கோரியோ பண்ணியிருந்தார். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த வகையில் இந்தியாவிலேயே இப்போ டாப் 10 கோரியோகிராஃபர்ஸில் ஜானி மாஸ்டரும் ஒருத்தராக இருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு கிடைச்ச பெருமை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 2019 தன்னோட இணைந்து வேலை செஞ்ச ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு. அண்ட் அப்போ அந்த பெண் வந்து வழக்கு எதுவுமே பதிவு பண்ணாமல் இப்போது 2024 இந்த மாதிரி ஹேமா கமிட்டிக்கு அப்புறமா அடுத்தடுத்து வழக்குகள் பதிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா முன் வந்து தைரியமாக நான் இந்த வழக்கை வந்து ஜானி மாஸ்டர் மீது சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் அவங்க வந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜானி மாஸ்டர் மேலே 3 பிரிவுகளின் கீழ் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. போலீஸார் வந்து இதுக்கப்புறமா இந்த வழக்கிலான விசாரணை நடத்தி என்ன தீர்ப்பு, அதாவது ஜானி மாஸ்டர் மேலே தவறு இருக்கா, அவருக்கு எதிராக ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பாங்க. இதே மாதிரி தான் மலையாளத்தில் நிவின் பாலி மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. ஆனா அடுத்த கட்ட விசாரணை என்ன, அதை தாண்டி என்னென்ன விசாரணைகள் போலீஸ் தரப்புல இருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க, யாரெல்லாம் விசாரிச்சிருக்காங்க, என்ன ஆதாரங்கள்லாம் கிடைச்சது, இதெல்லாம் எதுவுமே தெரியல. இப்போ அவர் தொடர்ந்து அடுத்து ஜானி மாஸ்டர் மேலையும் இப்படிப்பட்ட வழக்கு பதியப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய பேர் தெலுங்கு இண்டஸ்ட்ரீஸ்லயே வந்து நிறைய பேர் மேல வழக்கு பதியப்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பட் தமிழ்ல அபிஷியலா எந்த ஒரு நடிகர் மேலையும் இப்படி ஒரு வழக்கு பதியப்படல அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இப்படி நம்ம தொடர்ந்து நடிகர் நடிகைகள் மேல பாலியல் ரீதியான வழக்குகள் அதிகரிச்சிருக்கு, குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் சோசியல் மீடியாஸ்ல இதை பத்தி பேசாத ஆட்களே கிடையாது. சினிமா துறையில இருக்கிறவங்களும் சரி, இப்போ அதுல இருந்து வெளியில வந்தவங்களும் சரி, இல்ல சினிமா விமர்சகர்களும் சரி, தொடர்ந்து இந்த குற்ற சம்பவங்களுக்கு தொடர்பா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா பாடகி சுசித்ரா, இவங்க ஆல்ரெடி சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு 10 முன்னாடி நடந்தப்போ அப்போவே ஒரு பெரிய புரளிய சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏற்பட்டுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ், த்ரிஷா, அனிருத், ஆண்ட்ரியா, மாயா கிருஷ்ணன் இவங்க எல்லாருமே வந்துட்டு பப்ளை எடுத்து அவங்களுடைய ப்ரைவேட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சுச்சி வந்து சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அப்போ ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. அண்ட் அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதை மறந்துட்டாங்க. இப்போ அகேன் சுசித்ரா வந்து ஒரு யூடியூப் சேனலில் சுச்சி லீக்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் கார்த்திக் குமாரை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. கார்த்திக் குமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரோட நீ மோகினி படத்தில் தனுஷோடைய ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாரு. அண்ட் அவர் தான் சுசித்ராவுடைய ஹெக்ஸ் ஹஸ்பண்டும் கூட. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் சுச்சி வந்து அடுத்தடுத்து எந்த ஒரு முக்கியமான விஷயம் நடந்தாலும் சோஷியல் மீடியாவில் அவங்களோட கமெண்ட்டை வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் இப்போ விஜய் மணிமேகலை அண்ட் விஜய் பிரியங்காவோட இஷ்யூ நடந்தப்போ கூட அவங்க வந்து பிரியங்கா மீது தான் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. ஏன்னா விஜய் பிரியங்கா இப்படிதான் அவங்க ரொம்ப டாமினேட்டிங்காக இருப்பாங்க, அவங்க வந்து குவீன் மதர் ஆஃப் நாசிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து அவங்களுடைய போஸ்ட்டில் வந்துட்டு கமெண்ட் பண்ணி அந்த போஸ்ட்டும் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பாடகி சுசித்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சா தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெரு மதுபான கடைகள் திறக்கப்படும், அதாவது தெருவுக்கு தெரு பார்களை வந்து அவர் திறந்துருவார்.
ஓடிடுவாரு, கடவுளே வந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடிடுவாரு, கடவுளே தமிழ்நாட்டை கைவிட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அந்த யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் வந்துட்டு ஒரு பெரிய அதிர்வலைகளில் சோசியல் மீடியாவில் ஏற்படுத்தியிருக்கு. அந்த சுச்சிலீக்ஸ் விஷயம் நடந்தப்போ வந்து நான் மென்டல் ப்ரெஷரில் இருந்ததாக சுச்சியே சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்துட்டு கான்ஷியஸே இல்லை எனக்கு, என்ன நடக்குதுன்னே தெரியாத நிலையில தான் நான் இருந்தேன் அப்படின்னும், பட் இப்போ வந்து நான் ஃபுல் கான்ஷியஸோட என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், அது எப்படி சொன்னால் மக்கள்கிட்ட போய் சேரும், பட் அது மட்டும் இல்லாமல் நான் உண்மையான கருத்துக்களை தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சுச்சி பேசியிருக்காங்க. அண்ட் இதற்கு முன்னாடியும் வைரமுத்து அவர்களை பற்றியும் சுச்சி வந்து ஒரு யூடியூப் சேனலில் பேசினதுமே இப்போது ரொம்ப பெருசாக சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு இருக்கு. ஸோ சுச்சித்ராவுமே இப்போ அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியாவில் முன் வச்சிருக்காங்க. பட் ஒரு கட்சியினுடைய தலைவர், தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு நபரை வந்து இப்படி ஓப்பன் அப்பாக அவங்க சொன்னது எந்த விதத்தில் அது கரெக்டுன்னு தெரியல. பட் அதை தொடர்ந்து இப்போ விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு சுச்சிக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சோஷியல் மீடியாவில். சுச்சியோட இந்த கருத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ சமீப காலமாகவே தமிழில் மட்டும் இல்லை எல்லா மொழிகள்லையுமே பேன் இந்தியா மூவிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு லாங்குவேஜில் எடுத்து இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜ்லையுமே அதை டப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேன் இந்தியா ஸ்டார்ஸ் வந்து அந்த படத்தில் பண்ணி ஒவ்வொரு மொழியில சிறந்து விளங்கிய நடிகர் நடிகைகளை தான் அந்தந்த படங்கள்ல அவங்க வந்துட்டு நடிக்கவும் வைக்கிறாங்க. சோ இதெல்லாம் இப்போ ஒரு ட்ரெண்டாவே மாறிட்டு இருக்குன்னே சொல்லலாம். சோ அந்த வகையில ஹிந்திலயும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் நடிகர்களை வில்லனா நடிக்க வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜவான் படத்துல கூட ஷாருக் வில்லனா விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு. அண்ட் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா இருந்தது. இப்போ அதை தாண்டி இப்போ அடுத்தடுத்து ஹிந்தி ஹீரோஸ்மே தமிழ்ல இருக்கிற நடிகர்களை வில்லனா நடிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி தனி ஒருவன் பார்ட் 2ல அரவிந்த் சாமிக்கு பதிலாக ஜெயம் ரவி அவர்களோட வில்லனா அபிஷேக் பச்சன் தான் நடிக்க போறாரு அப்படிங்கிற விஷயமே வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எந்த மொழின்னு பார்க்காம எல்லா நடிகர்களுமே தங்களுடைய கேரக்டருக்கு முக்கியத்துவம் இருந்தா கண்டிப்பா நடிப்பாங்க அப்படிங்கிறது இதுல ரொம்ப தெளிவாகவே பார்க்கப்படுது. அண்ட் அதே மாதிரிதான் இப்போ தூம் 4 திரைப்படத்திற்குமே ஷாருக் கானுக்கு வில்லனா நடிகர் சூர்யா நடிக்க போறாரு அப்படிங்கிற விஷயமும் இப்போ வெளியில வந்திருக்கு. அண்ட் சூர்யா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாவே வந்து சென்னையில இருந்து ஷிஃப்ட் ஆகி இப்போ மும்பையில தான் செட்டில் ஆயிருக்காரு. அப்பவே அவர் பாலிவுட் சைடு போயிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட சூரரை போற்று திரைப்படத்தையும் அக்ஷய்குமார் வந்துட்டு ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயங்களும் வெளியில் வந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தூம் 4 திரைப்படத்திற்கு சூர்யா தான் வில்லன்றது கன்ஃபார்ம் பண்ணி அந்த தூம் 4 திரைப்பட படக்குழுவே போஸ்டரையும் வெளியிட்டிருக்காங்க. ஷாருக்கும் சூர்யாவும் ஒன்றா பைக்கில் போகிற மாதிரி அந்த விஷயத்துலதே தெரிய ஆரம்பிச்சது. தூம் 4 திரைப்படத்தில் ஹீரோ இவர், வில்லன் இவர் அப்படிங்கிறது. தூம் சீரீஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இது மூணுமே ஒரு பிளாக் பஸ்டர் மூவி ஹிந்தி இண்டஸ்ட்ரியில. ஸோ அதை தொடர்ந்து இப்போ தூம் 4 வருது. தூம் 1ல பார்த்தீங்கன்னா விவேக் ஓப்ரா ஹீரோவாக இருப்பார். அண்ட் தூம் 2ல ரித்திக் ரோஷன் ஹீரோவாக இருப்பார். தூம் 3ல அமீர் கான் ஹீரோவாக இருப்பார். அண்ட் தூம் 4ல இப்போ ஷாருக் கான் ஹீரோவாக நடிக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு படங்கள்லையுமே அபிஷேக் பச்சன் தான் வில்லனாக இருந்தார். பட் ஆனால் இந்த படத்தில் இப்போ சூர்யா வில்லனாக இணைஞ்சிருக்காரு. பட் இதற்கு முன்னாடி விஜய் சேதுபதியை தான் இந்த படத்துக்கு வில்லனாக கேட்டிருந்தாங்க. ஆனால் மகாராஜா படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து இதுக்கப்புறம் எந்த ஹீரோவுக்குமே நான் வில்லனாக நடிக்க போகிறதில்லை அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னதுனால இப்போ சூர்யாவை வில்லனாக படக்குழு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜோதிகாவுமே இப்போ நிறையா ஹிந்தி வெப்சீரிஸில் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அஜய் தேவகனோட சைத்தான் அப்படிங்கிற வெப்சீரிஸ் வந்து பெரிய லெவலில் ஹிந்தியில் வந்துட்டு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அவங்க என்னதான் 36 வயது நிலை படத்துக்கு அப்புறமா கம்பேக் கொடுத்துருந்தாலும் தமிழ் அவங்களுக்கு நிறைய படங்கள் அடுத்தடுத்து சரியா அமையல. பட் மலையாளத்தில் மம்முட்டி சாரோட நடித்த படமாக இருக்கட்டும், அண்ட் இப்போ ஹிந்தியில் அஜய் தேவகனோட நடித்த அந்த வெப்சீரிஸாக இருக்கட்டும், மக்கள் மதியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ அதனால இப்போ அவங்க வேற்றுமொழி படங்கள்லையும் வேற்றுமொழி வெப்சீரிஸ்லையும் ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க ஜோதிகா. அண்ட் இந்த தூம் 4 படத்தில் சூர்யாவுக்கு எவ்வளோ சம்பளம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக இதுவரைக்கும் அவர் வாங்கின சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் தான் இந்த படத்தில் சூர்யாவுக்கு கிடச்சிருக்கணும். பட் எவ்வளோ அப்படிங்கிறத இன்னும் அஃபீஷியலாக வந்துட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து வெளியில் விடலை. பட் இது வந்து ஒரு ஹை பட்ஜெட் மூவியாக தான் பார்க்கப்படுது. அண்ட் இதில் வந்துட்டு தீபிகாவை தான் வந்துட்டு ஹீரோனாக கேஸ்ட் பண்ணுறதா இருந்தாங்க. பட் போஸ்ட் டெலிவரிஸ் இருக்கிறதுனால தீபிகாவால் இந்த படத்தில் இணைய முடியல. பட் தீபிகாவுக்கு பதிலாக தமிழ் ஹீரோயின்ஸ் தான் யாராவது நடிக்க போகிறாங்க இந்த படத்தில்
அப்படிங்கிற பேச்சுக்களும் வெளியில வருது. அண்ட் அந்த லிஸ்ட்ல வந்து நயன்தாராவோட பேரும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுக்கப்புறம் ஹீரோயின் யாரு, இந்த படத்துல அடுத்த கேஸ்டியன் க்ரூ யாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதுக்கப்புறமா தான் தெரிவிக்கப்படும் அப்படின்னு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நம்ம வீடியோல அடுத்து பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய அடுத்த படமான வேட்டையின் படத்தோட அப்டேட் பத்தி தான். முதல் பாடல் ஒன்று ரிலீஸ் ஆகி ரஜினி சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாம் ஒரு பெரிய ட்ரீட்டாவே இருந்தது. அண்ட் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா, வர 20ஆம் தேதி வேட்டையின் படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்க போகுது அப்படின்னு படக்குழு வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து ப்ரிவியூ ஈவெண்ட்டும் அதே 20ஆம் தேதி தான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, வேட்டையின் படத்துல நடிச்ச ஒவ்வொரு நடிகர் நடிகைகளோட அவங்க என்ன கேரக்டர்ல நடிக்கிறாங்க அப்படிங்கறத அந்த பேரோட அந்த போஸ்டர் மாதிரியோட ரிலீஸ் பண்ண போதா அந்த படக்குழு அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில முதல்ல ரித்திகா சிங்குடைய போஸ்டர் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. வேட்டையன் படத்துல அவங்களுடைய கேரக்டர் நேம் ரூபா, அதோட மென்ஷன் பண்ணி போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து வேட்டையன் படத்தினுடைய அப்டேட்ஸ் வந்து ஒன்னொன்னா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 20ஆம் தேதி ரஜினி சார் என்ன பேச போறாரு, அந்த படத்தினுடைய இயக்குனர் ஞானவேல் அவர் என்ன பேச போறாரு, என்ன மற்ற நடிகர் நடிகைகள் யாரெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருக்கு. அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படம் ரிலீஸ் ஆக போது, அண்ட் கண்டிப்பா அவரோட ரசிகர்கள் எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. அண்ட் அக்டோபர் தெரிஞ்சிடும் வேட்டையன் எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறது. ஏன்னா கங்குவா ரிலீஸே வந்துட்டு சூர்யா தள்ளி வச்சிருக்காரு வேட்டையன் படத்திற்காக. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஹைக்கு கிரியேட் பண்ண திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் கம்மிங் 20th நடக்க போகுது. இன்னைக்கு வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸை பத்தியும் பார்த்தோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வர வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றேன்.